ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 2023க்கான ஆனுவல் பிளானர் அஃபிஷியலாக வந்துருச்சு. இந்த ஆனுவல் பிளானர் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு அதிருப்தியாக இருந்திருக்கும். ஸோ காரணம் வந்து என்னென்னா, இப்போ ஜென்ரலாக எல்லாருமே வந்து படிக்கக்கூடிய எக்ஸாம் வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம் தான். ஸோ இதில் குரூப் 1, குரூப் 2 எக்ஸாம் வந்து இந்த இயரில் வந்து வராது. 2023 ஆனுவல் பிளானரில் மென்ஷன் பண்ணப்படலை. குரூப் 4 எக்ஸாம் மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ அந்த குரூப் 4 எக்ஸாமே பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து நவம்பரில் தான் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான எக்ஸாம் வந்து 2024 பிப்ரவரி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ ஏன் இது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஜென்ரலாக வந்து நமக்கு வந்து என்னென்னா, இதில் டோட்டலாக கொடுத்துருக்கிறதே ஒரு 11 நோட்டிஃபிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? கரெக்ட். இதற்கு முன்னாடி கொடுத்துருக்க விஷயங்கள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 2022 நமக்கு மென்ஷன் ஆனுவல் பேனலில் கொடுத்துருக்க அந்த எக்ஸாம்ஸ் வந்து எப்பப்போ நடக்கும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே வந்து இந்த ஆனுவல் பேனலை கொடுத்துருக்காங்க, சரிங்களா? டோட்டலாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஒரு 11 நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்த 11 நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் 2023 வரும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இதில் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் ஆகலாம், இதில் அப்டேட்டட் ஆனுவல் பேனர் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்கலாம், அல்லது இந்த எக்ஸாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணப்படாத ஒரு சில எக்ஸாம்ஸ் கூட வந்து வைக்கலாம், சரிங்களா? மெயினாக வந்து என்ன அப்படின்னா, இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வேறு சில டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது, டிஎன்பிசி இல்லாமல் வேறு சில டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. அந்த எக்ஸாம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸுமே இனிமேல் டிஎன்பிசியே நடத்தும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதற்கான எக்ஸாம்ஸ் எதுவுமே இதில் மென்ஷன் பண்ணப்படலை, சரிங்களா? கண்டிப்பாக அதெல்லாமே மென்ஷன் லேட்டராக வந்து ஒரு சில மாதங்களில் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு வரும். அந்த எக்ஸாம் டிஎன்பிசி நடத்துவாங்க, அது என்ன எக்ஸாம் என்ன எது அப்படிங்கிறதுலாம் வரும். ஸோ மெயினாக அந்த டிஎன்இபி எக்ஸாம், டிஎன்இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500-2000 போஸ்ட்டு கூட வந்து ஒரு சில எக்ஸாம்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் கூட கொடுத்துருந்தாங்க, பட் ஆனால் வந்து அதை நடத்தலை. காரணம் வந்து டிஎன்பிசி நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தள்ளி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த எக்ஸாம்லாம் டிஎன்பிசியில் ஏதாவது நமக்குடைய டிஎன்பிசியினுடைய நியூவான ஒரு ஆனுவல் பேனரோ இல்லை அதை பற்றின இன்ஃபர்மேஷனோ லேட்டராக நமக்கு வந்து வரலாம், சரிங்களா? இப்போதைக்கு இதில் கொடுத்துருக்கிறது ஒரு 11 எக்ஸாம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குரூப் 4 அப்படிங்கிறது நமக்கு வந்து நவம்பரில் வரப்போகுது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ குரூப் 1 எக்ஸாம் இதில் வந்து இல்லை, அது நமக்கு ஆல்ரெடி நம்ம வந்து கெஸ் பண்ணால் தான். ஏன்னா குரூப் 1 எக்ஸாமுடைய பிலிம்ஸே இப்போ தான் நடந்துச்சு அப்படிங்கிறனால கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வராது. குரூப் 2 எக்ஸாமும் வந்து இல்லை. ஸோ குரூப் 2 எக்ஸாம் ஏன் இல்லை அப்படின்னா, நமக்கு இப்போ லாஸ்ட் நடந்த குரூப் 2னுடைய மெயின்ஸே வந்து நமக்கு 2023 பிப்ரவரி 25 தான் நடக்க போகுது. இப்போ நார்மலாக நடக்கக்கூடிய நடந்த குரூப் 2 மாதிரி இல்லை. இதில் வந்து என்னென்னா, நமக்கு வந்து மெயின்ஸ் எழுதுறவங்களே ஒரு 58,000 பேர் இருக்காங்க. அந்த 58,000 பேத்துக்கும் அவங்களுடைய மெயின்ஸ் பேப்பர் மேனுவலாக நம்ம திருத்தணும் அப்படிங்கிறப்ப வந்து கண்டிப்பாக டைம் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு மேலேயாச்சும் வந்து எடுத்துரும். ஏன்னா நமக்கு வந்து ஓயமா ஷீட் மாதிரி இல்லை, மிஷின் திருத்தாது, மேனுவலாக திருத்தணுங்கிறப்ப அவ்வளோ பேத்துக்கு திருத்தணுங்கிறப்ப கண்டிப்பாக 6 மாதத்துக்கு மேலேயாச்சும் எடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கான ரிசல்ட்டை போட்டு கவுன்சிலிங்கை போட்டு முடிக்கிறதுக்குள்ள 2023 என்ன பாசிட்டிவான விஷயமா நம்ம வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜென்ரலாக நிறைய பேர் 90% பேர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வந்து குரூப் 2 அல்லது குரூப் 4 அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாம் இருக்க போகுது. ஆனால் என்ன, கொஞ்சம் தள்ளி இருக்க போகுது. நமக்கு நவம்பரில் தான் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு 2024 பிப்ரவரி தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இப்போ வந்து மொத்தமாக ஒரு 14 மாதங்கள் வந்து டைம் இருக்குது, சரிங்களா? ஸோ இவ்வளோ டைம் டியூரேஷன் இருக்குது அப்படின்ட்டு அசால்ட்டாக இருந்துட வேணாம். ஏன்னா காம்படிஷன் நெக்ஸ்ட் வரக்கூடிய குரூப் 4 வந்து காம்படிஷன் கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். இப்போயே உங்களுக்கு எச்சரிக்கிற மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ குரூப் 2 இல்லை, குரூப் 1 இல்லை, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எல்லோரும் அட்டம்ப்ட் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இப்போலேருந்து தயார்படுத்திக்கிட்டீங்க. நீங்கள் தயாராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இப்போலேருந்து தயார்படுத்திக்கோங்க. அப்போ தான் உங்களால் அந்த எக்ஸாம் நல்லா பண்ண முடியும். அதை வந்து ஒரு நல்ல அட்டம்ப்ட் கொடுத்து நல்ல மார்க் எடுத்து கிளியர் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இப்போ லாஸ்ட்டு குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு படிச்சுட்டுருக்கவங்களாக இருக்கலாம், லாஸ்ட்டு குரூப் 4 வந்து ஒரு 170+ எக்ஸாம் மார்க் எடுத்துகிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களா இருக்கலாம். அவங்க எல்லாருமே வந்து என்னென்னா, எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணி வந்து படித்தவங்களாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்கள தயார்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாமை யூஸ் பண்ணவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம் இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. தமிழ், மேக்ஸ், ஜெனரல் ஸ்டடிஸ் இதை நீங்கள் டோட்டலாக தயார்படுத்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாம் அது வந்து குரூப் 4 குரூப் 2 தான் இன்று இல்லை, சரிங்களா? இடையில கூட வேறு சில எக்ஸாம்ஸ் நிறைய கூட வரலாம். ஸோ எந்த எக்ஸாம் வந்தாலுமே அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே அடாப்ட் ஆகிக்கிட்டு அதுக்கு அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணுன்னா, நீங்கள் உங்களை தயார்படுத்தி வச்சிருக்கணும் அதற்கு முன்னாடி, சரிங்களா? அதை மட்டும் மைண்டில் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களும் அதே தான். ஆல்ரெடி கொரோனா டைமில் எல்லாரும் படிக்காதப்பி அவங்கள படித்து அவங்கள தயார்படுத்தி வச்சவங்க தான் அடுத்து குரூப் 2 குரூப் 4 வரப்போ குரூப் 1 வரப்போ அதில் ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்து ட்ரை பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேறு சில எக்ஸாம்ஸ்
டிஎன்பிஎஸ்சியே நடத்துவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஜென்ரலாக டிகிரி முடித்தவங்க டுவெல்த்து முடித்தவங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ண படலை. ஸோ அந்த எக்ஸாமும் வந்து நமக்கு வந்து வரலாம். அது இல்லாமல் ஒரு சில எக்ஸாம்ஸ் நிறைய வேகன்சியோடையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீசஸ் வந்து நமக்கு இவ்வளோ 820 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ரோட் இன்ஸ்பெக்டர் அந்த எக்ஸாம் வந்து நமக்கு வந்து 760 வேகன்சி மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எலிஜிபிள் இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ட் கண்டிப்பாக இதுக்கும் ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க. அண்டு நீங்கள் வேறு எந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் எலிஜிபிள் வரீங்களோ அதுக்கும் ஒரு நல்ல அட்டெம்ட் கொடுங்க சரிங்க. எப்பயுமே நீங்கள் நான் சொன்னோம் இல்லையா தமிழே மேக்ஸ் ஜென்ரல் சர்வீஸ் இதில் நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கிட்டு வேறு உங்களுக்கு எலிஜிபிள் வரக்கூடிய வேறு எந்த எக்ஸாம் வந்தாலும் அதுக்கு நல்லா அட்டெம்ப்ட் கொடுங்க சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் ஏன் வந்து இவ்வளோ தூரம் தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதா ஒன்றுமே புரியல. இப்போ என்னன்னா இப்போ லாஸ்ட்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் டூக்கான ப்ராசஸ் முடிகிறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆயிரும். ஆனால் குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, அதில் இருக்கிறதே ஒரே எக்ஸாம், எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டுக்கு வெயிட்டிங். ஸோ இந்த மந்த் நம்ம கண்டிப்பாக ரிசல்ட் போட்டுருவாங்க. ஸோ எப்படி ஒரு 3 மாதத்தில் கூட கவுன்சிலிங் வச்சலாம், ரிசல்ட் போட்டதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 1 மந்த், அதுக்கப்புறம் ரிசல்ட் கவுன்சிலிங் ஒரு 2 மந்த்னா கூட நமக்கு வந்து மார்ச் ஏப்ரலுக்குள்ள ப்ராசஸை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நமக்கு வந்து ஒரு ஜூன் மாதம் ஜூலை மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஒரு செப்டம்பர் மாதத்தில் கூட எக்ஸாம் வைக்கலாம். ஆனால் ரொம்ப தள்ளி கொண்டு போயிருக்காங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ குரூப் ஃபோரை மட்டும் கொஞ்சம் முன்னாடி வச்சாங்க அப்படின்னா அந்த ஒரு நிறைய பேருக்கு அந்த ஒரு படிக்கிறதுக்கான அந்த வேகம் குறையாமல் ஓரளவுக்கு அந்த ஒரு ஃபார்ம்லேயே வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், ஆனால் ரொம்ப தள்ளி நவம்பரில் கொண்டு போயிருக்காங்க. ஓகே, இது வந்து எப்படி ஒரு பாசிட்டிவான சைடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பாக நிறைய பேர் வந்து என்னென்னா ஹவுஸ் சேஃபாக இருப்பாங்க ஓகேங்களா. அதே மாதிரி வீட்டில் வந்து நிறைய வேலைகள் செஞ்சுட்டு படிக்கிறவங்களாக இருப்பாங்க, ஏதாவது பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்டே கூட படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு டைம், ஏன்னா 14 மாதங்கள் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது சரிங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தயார்படுத்திக்கிட்டு கிடைக்கிற நேரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தயார்படுத்திக்கிட்டிங்கன்னா கூட உங்களை முழுமையாக அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி தயார்படுத்தி கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறவங்க அல்லது வந்து அவசியஃபாக இருக்கவங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி இதுலேருந்து என்ன இன்னொரு விஷயமும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு வாய்ப்பினுடைய அருமை. இப்போ லாஸ்ட்டாக குரூப் ஃபோர் எக்ஸாமில் விட்டவங்க அந்த குரூப் டூ எக்ஸாமில் விட்டவங்க ஒரு வாய்ப்பு விட்டுட்டாங்கன்னா எவ்வளோ தூரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள் சரிங்களா. ஒரு 1 இயருக்கு மேலே நம்ம வந்து குறைஞ்சது வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க, அது மெயினாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து சில பேர் வந்து உங்களுடைய சுச்சுவேஷன் ஒரு மாதிரி கூட இருக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கலாமா இல்லை நான் ஒர்க்குக்கு போயிடலாமா ப்ரைவேட் ஜாப்புக்கு போயிடலாமா அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு உங்களுடைய ஏதாவது மணி நீட் இருக்கா, ரொம்ப உங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குது. அதே மாதிரி பார்ட் டைமாக இப்போதைக்கு போயிட்டு உங்களுடைய போயிட்டு கூட அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் டைமில் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர டைமில் கூட உங்களால் படித்து வந்துட முடியுமா, இந்த மாதிரி உங்களுடைய சுச்சுவேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அதை பொறுத்து நீங்கள் டிசிஷன் எடுங்க சரிங்களா. என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, உங்களுடைய சுச்சுவேஷன் என்னங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வந்து டிசிஷன் எடுத்தாகணும். ஆனால் ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்காதீங்க, நீங்கள் வெளியே போனாலும் திருப்பி நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே தான் வருவீங்க. நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம திருப்பி படிக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தோணும். ஸோ அதனால் அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க சரிங்களா. உங்களுக்கு வந்து சுச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து ஜாப்புக்கு போகலாமா ப்ரைவேட் ஜாப் போகலாமா அல்லது போயிட்டே படிக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் முடிவெடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் இல்லை அப்டேட்டட் அனுவல் பண்ணர் கூட நமக்கு வந்து வரலாம், இல்லை நமக்கு எலிஜிபிள் இருக்கக்கூடிய அதாவது நான் சொன்னேன் இல்லையா நமக்கு எலிஜிபிள் இருக்கக்கூடிய வேறு சில எக்ஸாம்ஸ் கூட நமக்கு வந்து வரலாம். ஸோ பாசிட்டிவாக பாருங்கள், வர்றதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.